ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுவுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகம். பகலில் கூட மது அருந்திவிட்டு இரவில் தூங்குபவர்கள் இருக்கிறார்கள். சிலர் மிதமாக குடிக்கிறார்கள், மற்றவர்கள் அளவுக்கு மீறி குடிக்கிறார்கள். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் திடீரென குடிப்பதை நிறுத்தக்கூடாது என்ற வாதம் மக்களிடையே பெரும்பாலும் உள்ளது. ஆனால் இந்த கூற்று வெறும் கட்டுக்கதை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டவர்கள் திடீரென குடிப்பதை நிறுத்தினாலும் உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்கின்றனர். ஆல்கஹால் நேரடியாக எங்கு செல்கிறது, குடித்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பது பலருக்கு தெரியாது. மது அருந்திய பின் அது சிறுநீராக வெளியேறுவதாக சிலர் நினைக்கின்றனர். அது வெறும் கட்டுக்கதை. ஆல்கஹால் குடித்த பிறகு அது நேரடியாக வயிற்றிலிருந்து சிறுகுடலுக்கு செல்கிறது. அங்கு அது ஆல்டிஹைட்ஸ் என்ற வேதிப்பொருளாக உடைகிறது. இது வயிற்றிலிருந்து குடலிலும் அங்கிருந்து இரத்தத்திலும் உறிஞ்சப்படுகிறது. அங்கிருந்து கல்லீரலை அடைகிறது. கல்லீரல் வழியாக உடலின் மற்ற பாகங்களை சென்றடைகிறது. ஆல்டிஹைட் மிகவும் தீங்கு விளைவிக்கும். இது இரத்தத்தின் மூலம் கல்லீரலை சென்றடைகிறது. ஆல்டிஹைட் கல்லீரலில் குவிந்து கல்லீரல் செயல்பாட்டை சேதப்படுத்தும். மது அருந்திய சிறிது நேரத்திலேயே கல்லீரலை பாதிக்க தொடங்குகிறது. அடிக்கடி மது அருந்துபவர்களுக்கு கல்லீரல் புள்ளிகள் உருவாகின்றன. அவை கல்லீரல் செயல்பாட்டை மாற்றுகின்றன. கல்லீரல் ஈரல் அலர்ஜி மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. உடலில் உள்ள ஆற்றல் இழப்பு, நீரிழப்பு மற்றும் மஞ்சள் காமாலைக்கு வழிவகுக்கிறது. இரத்தவாந்தி மற்றும் தசைப்பலவீனம் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். திடீரென்று குடிப்பதை நிறுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு. நீண்ட நேரம் மது அருந்தினால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவது உறுதி என்கின்றனர் மருத்துவர்கள். அப்படிப்பட்டவர்கள் திடீரென மது அருந்துவதை நிறுத்தினாலும் சேதமடைந்த கல்லீரல் மீண்டும் ஆரோக்கியமாக மாற நீண்ட காலம் எடுக்கும் என்று விளக்கமளிக்கின்றனர். குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் உடனடியாக மது அருந்துவதை நிறுத்தினாலும் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என விளக்கமளிக்கின்றனர். சிலர் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்கிறார்கள், அதனால் அவர்கள் நிறுத்த விரும்பவில்லை. இறுதியில் மதுவை முற்றிலுமாக கைவிடுவது ஆரோக்கியமான பழக்கம் என்று கூறப்படுகிறது. அதிகமாக மது அருந்துவதால் லிவர் சிரோசிஸ் மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படலாம். மது அருந்துவதை முற்றிலுமாக நிறுத்தினாலும் இந்த நோய்களிலிருந்து விடுபடுவது கடினம். இதற்கு நீண்டகால சிகிச்சை தேவைப்படுகிறது. மிதமான குடிப்பழக்கம் மூளையையும் சேதப்படுத்தும். மனநலம் கிடைகிறது. குடிபோதையில் ஒரு மனிதன் தன் உணர்வை இழப்பதற்கு இதுவே காரணம். எனவே மதுவை உடனடியாக நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை தொடங்குவது நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள். மது அருந்துவதை விட்டுவிட்ட பிறகு சிறு சிறு உளவியல் மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் என்று அது விளக்குகிறது. இது வைத்ராவல் சின்ட்ரோம் என்று அழைக்கப்படுகிறது. மதுவை திடீரென விளக்குவது அவர்களை பதற்றமாகவும் சோர்வாகவும் நடுக்கமாகவும் உணர வைக்கும். இது மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது இந்த அறிகுறிகளில் எதையும் தடுக்கும். மது அருந்துவதை நிறுத்துபவர்களும் தங்கள் காதுகளில் யாரோ அழைப்பதை கேட்பது போன்ற மாயத்தோற்றங்களை அனுபவிக்கிறார்கள். இவை அனைத்தும் உளவியல் பிரச்சனைகள். தகுந்த சிகிச்சை அளித்தால் இயல்பு வாழ்க்கை நடத்தலாம் என்கின்றனர் மருத்துவர்கள்.